ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இருதய நோய் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து இத்தனை நாளாக இல்லாமல் திடீர்னு வந்து ஏன் இந்த ஸ்பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற டயட் இந்தியன் டயட் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்து தான் வந்து இந்தியாவில் இருதய நோயை வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் கேட்கலாம் நம்ம டயட்டில் வந்து என்ன பிரச்சனை நம்ம சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா நம்ம சாப்பிட்ற தட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து சோறு வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அதாவது ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் முக்கால்வாசி ஏரியா வந்து ரைஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த தட்டில் ஓரமாக கொஞ்சமாக காய் சாப்பிட்ருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பாரோ ரசமோ என்ன சாப்பிட்றமோ அந்த ஐட்டம் இருக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து பார்த்திங்கனா ரைஸுக்கு தான் ஒதுகிறப்போம் இதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உடல் பருமன் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க உடல் பருமன் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும் அதாவது ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டீஸ்லேருந்து ஃபைனலாக வந்து ஹார்ட் டிசீஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது இதான்னு சொல்லுவாங்க அதாவது கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிட்டு வந்து காய் அதிகமாக சாப்பிடுங்க ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ரயில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து புரோட்டீன் வந்து கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் வந்து எடுத்துக்கிறது இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து எவ்வளோ தேவையோ அதை விட பல மடங்கு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருதய நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஓல்ட் ஏஜ் அவங்களுக்கு தான் வந்து இருதய நோயெல்லாம் வந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருதய நோய் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸில் வந்து இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை தம் அடிக்கிற பழக்கம் இல்லை அப்படி இருந்துமே வந்து அவங்களுக்கு இருதய நோய் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கெட்ட பழக்கம் அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டு பழக்கம் தான் வச்சுருக்கோம் ஒன்று வந்து தண்ணி அடிக்கிறது இன்னொன்று வந்து தம் அடிக்கிறது இந்த ரெண்டு விஷயம் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் ரீசென்ட் ஸ்டடிஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டு மட்டும் பேட் ஹேபிட் கிடையாது அதாவது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது மட்டும் தப்பு கிடையாது அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட உடம்பை வந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் சரி இந்த ரீசெண்டாக இருதய நோய் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிற இல்லையா யங்ஸ்டர்ஸில் இவங்களுக்குள்ள ஒரு காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் ஒன்று வந்து அவங்க என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து கணக்கே வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கண்மூடித்தனமாக வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ அதாவது வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமே இல்லை எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ ஆக்டிவிட்டி அதாவது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயத்துக்காக உடம்பை மூவ் பண்ணுவாங்களே தவிர அதை தவிர்த்து வந்து பெருசாக வந்து எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது அவங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன் அதாவது ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ரெகுலராக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக இல்லை இது மூணு விஷயம் தான் ஒன்று வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து கணக்கு வச்சுக்கிறது இல்லை ரெண்டாவது ஆல்மோஸ்ட் ஜீரோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி த்ரீ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் அதாவது கரெக்டாக தூங்குறது டைமுக்கு தூங்குறது டைமுக்கு எந்திரிக்கிற எந்திரிக்கிறது இந்த விஷயங்களில் வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு வந்து இதய நோய் இருக்கா இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஏதாவது வழிமுறைகள் இருக்கா எதாவது எடுத்துக்காட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்டர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவர்கிட்ட வர பேஷண்ட்ஸில் வந்து மெஜாரிட்டி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த யங்ஸ்டர்ஸில் வந்து காமனான ஒரு விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களோட பிஎம்ஐ வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்பவே வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க இவ்வளோ ஓவர் வெயிட்டாக இருந்தால் அதாவது நீங்கள் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைனாலும் ஓவர் வெயிட்டாக இருக்கிறது வந்து ரொம்பவே உடம்பை பாதிக்கும்னு சொல்கிறாங்க அது பிஎம்ஐ முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறது வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிஎம்ஐ இருந்தால் உங்கள் உடம்புல ப வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ஐடியெலாம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் இருக்கும் கிட் பதினஞ்சு தான் இருக்கணும் கிட்டத்தட்ட மூணு மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ வந்து உடல் பருமன் இருந்தால் நீங்கள் தண்ணி அடித்தாலும் சரி தம் அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி உடம்பு வந்து உங்கள் இருதயம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிஎம்ஐ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேஸ்ட் சைஸ் வேஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது சென்டிமீட்டருக்கு மேலே நூற்றி இருபது சென்டிமீட்டர் ரேஞ்சில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இருதய நோய் வர பேஷண்ட்ஸோடைய வேஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐடியலாக வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை பார்த்தாலே வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா அதாவது உங்கள் கையும் காலும் வந்து ஒல்லியாக இருக்கும் ஆனால் வயிறு இந்த செஸ்ட் ஏரியாலாம் வந்து நல்லா உப்பி போயிருக்கும் இது வந்து ஒரு மூணாவது சிம்டம் இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து உடனே வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் தட்டில் நிறைய சூரை போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து குறைங்க அதாவது காய் அதிகமாக எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து தினமும் மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆவது நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முடிஞ்சால் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடங்க ஒரு வேளை உங்களால் முடியல அப்படின்னா மினிமம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஆகுது நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவில் வந்து ஆவரேஜாக எவ்வளோ நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் தான் வந்து நடக்கிறாங்க கிட்டத்தட்ட பாதி கூட வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் தான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது விஷயம் உங்களோட ஸ்லீப் பேட்டர் வந்து ரெகுலர் ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இப்போல்லாம் வந்து ஐடியில் பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அதிகம் அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க இது வந்து நம்மளோட ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னை வந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னை எடுத்தால் நாலு டையில் இது வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கு வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேட்கலாம் எப்படி ஒரு வேலை நான் வந்து டயட் பர்ஃபெக்ட்டாக எடுத்துக்கிறேன் தினமும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அப்பையும் வந்து ஸ்லீப் பேட்டன் வந்து மிஸ் ஆனால் நாலு டயவில் இருதய நோய் கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கனா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் கெட்டு போச்சுன்னா உங்களோட மன நிலை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மனநிலை பாதித்தா நம்ம வந்து பிஞ்சீண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மனநிலை வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வந்து நம்மளை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக வந்து சாப்பிட்ணும் நிறைய கிரேவிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிரேவிங்ஸ் வந்து அதை வந்து நம்ம நிறைய பின்ஜின்ட்டிங் பண்ணுவோம் பிஞ்சீட்டிங் நிறையா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து பருமனாகும் அது வந்து டயபெட்டிஸை கொடுக்கும் டயபிட்டீஸ்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் வந்து ஹார்ட் டிசீஸ் ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெகுலராக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை உங்களால் வந்து கார்போஹைட்ரேட்ஸை மாற்றிட்டு நான் வந்து என்ன சாப்பிட்றேன் சரி கார்போஹைட்ஸை குறைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிறுதானியங்கள் வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மில்லெட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ரெண்டுமே வந்து பயங்கர ரீச் ரெண்டு விஷயமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் சிறுதானியங்களுக்கு வந்து ஸ்விச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரிசி கோதுமையிலேருந்து சிறுதானியங்களுக்கு வந்து மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து நம்ம ஊரில் வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது அதாவது வந்து தண்ணி தம்மு மூணாவது கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்கள் தண்ணி அடிக்கல தம் அடிக்கல நான்வெஜ் சாப்பிட்ல அப்படி இருந்தாலும் உங்களுடைய முன் முன்னாடி நான் சொன்ன சில பேட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் ஒழுங்கா தூங்குறதில்ல ஒழுங்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல அதே நேரத்தில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயம் நீங்கள் பண்ணலனாலும் உங்கள் உடம்பு வந்து கெட்டு போயிடும் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நான்வெஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொஞ்சமாக வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம் நான்வெஜ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மறுபடியும் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தான் கொண்டா உண்டு பண்ணும் கொஞ்சமாக நான்வெஜ் வந்து எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே தேவை அதனால வந்து நீங்கள் ரெகுலராக கொஞ்சமாக வந்து நான்வெஜ் வந்து நீங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை நான் வந்து நான் வெஜிடேரியன் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாம் பரவாயில்ல இருந்தாலும் வெஜிடேரியன்லேயே வந்து நிறையா ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது அதை வந்து உங்கள் டயட்டில் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து இருதய நோய் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் அதாவது நம்மளுடைய நம்மளுடைய பிலீஃப் படி கெட்ட பழக்கங்கிறது ரெண்டு ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ஆனால் ஆக்சுவலாக கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விஷயம் இருக்குது இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அந்த அஞ்சு விஷயம்னா தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது நான்வெஜ் வந்து கம்மியாக சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் ஒழுங்காக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் அதாவது மினிமம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸாவது நடங்க அஞ்சாவது விஷயம் வந்து ஒழுங்காக வந்து டைமுக்கு தூங்குங்க டைமுக்கு எழுந்திரிங்க ஃபோனை ஃபோனில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இந்த அஞ்சு கெட்ட பழக்கத்தை வந்து விட்டிங்க அப்படின்னா அதாவது தண்ணி தான் தவிர இந்த மூணு எக்ஸ்ட்ரா பழக்கத்தை வந்து விட்டிங்கன்னா நம்ம உடம்பு உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் அதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஹேவ் அ குட் டே